ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை. ஸோ அந்த ப்ரிப்ரேஷன்லாம் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை புயல் பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வியூ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஆனால் கார்த்திகை இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு தான் மழை பெஞ்சிட்ருந்துச்சு. ஆனால் மழை கண்டிப்பாக இருந்துச்சு. வெதர் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி மழை இல்லாமலாம் சுத்தமாக இல்லை, வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே கசகசன்னு இருந்துச்சு. விளக்கு வந்து பொருத முடியுமா என்ன அது எல்லாமே டவுட்டில் தான் இருந்துச்சு. பட் வந்து படைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சமைச்சு தான் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கூட்டி பெருக்கியாச்சு, தொடச்சாச்சு. க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கிளியராக இருக்கு. இப்போ வந்து நம்ம சமையலுக்கு வந்து கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு கத்திரிக்காய், பூசணிக்காய், க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா அந்த பெருசு பூசணிக்காவா, அது தெரியல எனக்கு, பட் வந்து அதுதான் நினைக்கிறேன். அதோட கொஞ்சம் மாங்காய், கேரட். ஸோ எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸு குவிக்கான சாம்பாருக்கு தான் வந்து வச்சிட்ருக்கேன். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பருப்பு வந்து வேக போட்டிருக்கேன் பொரியலுக்கு. ஸோ இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா வெரி குயிக்காக செய்கிற ஒரு சாம்பார். குக்கர்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். பருப்பு, உங்களுக்கு என்ன காய்கறி போடணுமோ அது, அதோட வந்து ஒரு அரை தக்காளி, அரை வெங்காயம் போட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா எல்லாம் நல்லா வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்படி தாளிப்போமோ வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு அது மாதிரி தான் தாளிச்சு விட போகிறேன். ஸோ இது வந்து டைம் இல்லாதப்போ இல்லை வந்து நிறையா டிஷ்ஷஸ் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்காய் போடுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த குக்கர் உள்ள சாம்பாரில். ஏன்னா வந்து முருங்கைக்காய் வந்து அப்படியே அக்காக்கா பிரிஞ்சு ஒரு மாதிரியாயிரும். ஸோ அது இல்லாதது தான் நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து பொரியலுக்கு அடுத்து வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுட்டு வரமிளகா போட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில். இதை தவிர வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்ட உடனே வந்து நீங்கள் கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே சாப்பரில் போட்டுட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சீச்சிட்டு துருவல் இருக்கும் இல்லையா அந்த துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா பொடிசாக கட் பண்ண மாதிரி சாப்பரில் போட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேகணும், ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ரொம்ப வந்து இதுவாகாது. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஃபைனாக வந்து இது சாப் பண்ணியிருக்கிறதுனால. அதோடு வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் போல் வெந்தோடனே இதில் வந்து பருப்பை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பொரியல் வந்து ரெடி ஆயிரும். பருப்பு வந்து ஆல்ரெடி தனியாக வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால அதை வந்து போட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்து கிண்டினீங்கன்னா கொளக்கொளன்னு ஆயிரும். ஸோ அதனால் வந்து பருப்பை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேக விடாதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கா பொரியல் தான் செய்ய போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாழைக்கா பொரியல் வந்து செய்ய போகிறேன். இது வந்து நான் யூடியூப்பில் இருந்தால் பார்த்தேன். ஐயர் வீட்டிலலாம் அது மாதிரி செய்வாங்கன்னு அதில் போட்டிருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆசை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாழைக்கா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டெலாம் கிடையாது. ஓரளவு எனக்கு டிஃப்ரெண்ட், ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா வாழைக்கா வந்து க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான பொடி எப்படி ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு தேங்காய் தேவைப்படும், அதை வந்து பொடிசாக வெட்டிக்கோங்க. அதோட வந்து 2-3 வரமிளகாய் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது ரெண்டையும் வந்து மிக்சியில் வந்து நீங்கள் வந்து குறக்குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். ஸோ ஒரு பொடி ஃபார்மில் வந்துடும். சம்மந்தி பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, மலையாளத்துக்காரவங்களாம் செய்வாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இந்த பொடி வந்து ரெடி பண்ணி. ஸோ இப்போ வந்து வாழைக்காய் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஸோ அதே பேனை தான் எடுத்திருக்கேன். ஸோ பாத்திரம் வந்து கம்மியாகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து செய்யலை வந்து வேறு வேறு பாத்திரம் எடுக்காமல் அதே டக்குன்னு ஒரு க்ளீன் அப் கொடுத்துட்டு அதிலே தழிச்சு விட்ருங்க. எவ்வளோ முடியுதோ ஒரே பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா பாத்திரம் கம்மியாகும். ஸோ அந்த ட்ரிக் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து வேறு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேரட் பொரியலை இங்கே வந்து வாழைக்காவை தழிச்சுட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதில் வந்து கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை வெங்காயம், அதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். இதோட வந்து என்ன பண்ண போகிறேன்னா வேக வச்சு வச்சுருக்கோம்லையே வாழைக்காய் அதையும் இதில் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க பொரியலுக்கு. ஏன்னா வந்து வாழைக்காய் ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால அது நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அதோட வந்து நம்ம தேங்காய் போட்டாலும் அதுவும் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை தவிர வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருக்குங்க. ஆல்ரெடி வந்து நான் வேக வைக்கலையும் உப்பு போட்டிருந்தேன். ஸோ உப்பு போடையில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிட போகிறோம்.
இந்த பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 minutes இது வந்து ஃப்ரை ஆனால் போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம், பொரியல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ரெண்டு பொரியலையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தாளிச்சுட்டு போகிறேன். இதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதிலே சாம்பாரையும் தாளிச்சுட போகிறேன். ஸோ இந்த சைடு சாம்பார் வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பற்பரசமும் தாளிச்சுட்டேன். ஸோ எதுவும் ரெடியாக இருக்குது. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து சவல்காய் கீரி செய்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 liter அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆல்ரெடி நம்ம ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை தான் ஆட் பண்ண போகிறேன். யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை அரிசி கொஞ்சம் ஆட் பண்ணி அதை வந்து ஸ்லோ குக் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட டைம் இல்லாததுனால குயிக்காக செய்யணுங்கிறதுக்காண்டி ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் வந்து பாலுக்கு ஏத்தாப்பில் வந்து ஆட் பண்ணிக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 grams இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 1/2 liter பாலுக்கு ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் போட்டு ஸ்லோ குக் பண்ணணும் இதை. ஸோ இது வந்து பால் வந்து பாதி ஆகிற அளவுக்கு குக் பண்ண உடனே இதில் வந்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து டெல்லிக்கு போயிருக்கையில் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க நிறையா. ஸோ இங்கே வந்து இது வந்து நான் பதஞ்சலி ஷாப்பில் பார்த்துருக்கேன். நீங்கள் பதஞ்சலி ஷாப் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அங்கே தேடி பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் கிரேட் பண்ணிக்க போகிறேன். கிரேட் பண்ணிவிட்டு தான் இதில் ஆட் பண்ணோம். இது வந்து சூப்பரான ஒரு வாசமும் ஃப்ளேவரும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்து ரொம்பலாம் தேவைப்படாது, ஒரு 1/4 cup அளவுக்கு உங்களுக்கு வந்து கிரேட்டட் இந்த கொப்பரை தேங்காய் வந்து தேவைப்படும். நார்மல் தேங்காய் போடுறத விட இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கீரி செய்யல. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ண போகிறேன். சுகரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். நான் யூஸ்வலி வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட வந்து எல்லாமே எலிமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து இன்னும் பஜ்ஜி மட்டும் போடணும், பஜ்ஜியும் அப்பளமும் பொரிக்கணும். ஸோ பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் மாவு தான். ஸோ அதை வச்சு தான் போட போகிறேன். ஸோ வாழைக்க பஜ்ஜி தான் வடை போடலான்னு நினச்சேன், பட் வந்து டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ பஜ்ஜியே போட்டுடலான்னு. ஸோ என்னென்ன இன்றைக்கி செஞ்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் போட்ட சாம்பார் அண்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த சாம்பாரில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டேன், அது வந்து காமிக்க மறந்துட்டேன். ஸோ சாம்பார் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு காமிக்கலை, பட் வந்து குயிக்காக எப்படி செய்யணுங்கிற டிப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம். ஸோ இது வந்து பருப்பு ரசம், அதுலேயும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நார்மலாக நம்ம எப்படி செய்வோமோ ரசம் அதுதான் இது. ஆனால் இது வந்து தக்காளி புளி ரசம் கிடையாது, தக்காளி ரசம். அதில் வந்து கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை தவிர பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் பருப்பு போட்டு. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. நம்மளோட ஸ்டார் ஆஃப் த ஷோ வந்து இந்த வாழைக்காய் பொரியல் தான். நான் எப்போவுமே வாழைக்காய் வந்து இந்த பூண்டு நச்சு போட்டு சும்மா ரோஸ்ட் பண்ணுவாங்களே அதை தான் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜ்ஜியும் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாப்பிட்டோம், ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு அப்பளம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாவல்காய் கீர், அதாவது ரைஸில் செஞ்ச ஒரு சிம்பிளான கீர். இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொப்பரை தேங்காய் போடணும். ஆல்சோ வந்து ஃபாக்ஸ் நட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மக்கானேன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன்லலாம் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அதையும் வந்து இதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட யம்மி வந்து வெஜ் மீல்ஸ் மீல்ஸ்ன்னு சொல்லலாம், விரத சாப்பாடுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஃபுல்ஃபில்லிங்காக இருந்துச்சு. எதுவுமே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, கூட இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டடான ஒரு டிஷ் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இந்த ரெசிபியெலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற நேரம் வந்தாச்சு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து தண்ணியில் ஊற போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மாக்கூளை மட்டும் போட்டுட்ருக்கேன். எனக்கு பெருசாக டிசைன் அப்போதைக்கு என்னென்னு தெரியல, யா ஒன்றுமே மண்டையில் தோணவே இல்லை. ஏதோ சும்மா வந்து போட்டு விட்ருக்கேன். ஆல்சோ வந்து மழை வந்து பேஞ்சிட்டே இருந்ததுனால காயவும் இல்லை. மிச்சம் இருக்கிற இந்த சொல்லுவாங்களே ஹிந்தியில் சொல்லுவாங்க, மிச்சம் இருக்கிற இது வந்து யார் வந்து சரி பண்ணி விட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா புச்சு மேடம் அங்கே உள்ளே போயிட்டு வெளியில் வந்து 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 கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து செதைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் வந்து எப்படியோ கொஞ்சமாக வந்து விளக்கு ஏற்றிட்டோம். அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை,
கொல்லையிலையும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்த்தாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிரில் மாதிரி இருக்கும் ஓப்பன். ஸோ அப்படியே ஏர் வந்து வரும், விளக்கேற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய பெட்ஷீட்டை அந்த இதை வந்து கவர் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு விளக்கு ஏற்றிட்டோம் எப்படியும். ஸோ இங்கே வந்து நான் வந்து குத்து விளக்கு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் செய்வேன் எப்போவுமே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ நான் செஞ்ச ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லாம் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி இன்னொரு சூப்பரான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.